இருங்க. வீட்ல உங்க அம்மா அப்பா இல்லையா? வீட்ல யாரும் இல்ல. என்ன விஷயம்? நான் சொல்றத கேட்டு உங்க இதயம் வெடிச்சிராமங்க. நம்ம காதல எங்க வீட்ல சொன்னேன், அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என்னங்க சொல்றீங்க? நேற்று ராத்திரி குடுகுடுப்புக்காரன் வந்து என் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னா. அப்ப எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சு போச்சு. அவன் இதே விடுச்சுன்னு நினைச்சோம், கடைசியில நம்ம இதயத்தை விடுக்க வச்சிட்டானே. அங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலாயிரும்டா. மாதவா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்வுன்னா எதை சொல்வீங்க? மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்ச்சின்னா ஒன்று சொல்லலாம். என்னங்க அது? என்னதுன்னா, இப்போ மனுஷனுக்கு வந்து தலைமுடி வந்து நீளமாக வளர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து முடியை வெட்டுறோம். இதே வந்து மனுஷனுக்கு தானாக முடி கொட்டி வழுக்கையாச்சுன்னு வச்சுக்கோங்க, காசு கொடுத்து முடியை வாங்கி ஒட்டுறோம். இதுதான் உலகத்தில் நடக்கிற வித்தியாசமான நிகழ்வு. என்னமோ சொல்வார் நினைச்சேன், எதையோ சொல்றாரு. வாயை கொடுத்து காதை புண்ணாக்கிக்கிட்டேன். நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கீங்க? குட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 12 பொண்ணுங்களை லவ் பண்ணிருப்பேன். அப்ப அந்த 12 பேர்ல ரொம்ப அழகான பொண்ணு யாருங்க? அழகான பொண்ணா? அழகான பொண்ணுன்னா ஜோதி இருக்காது, அவங்க ரொம்ப அழகா இருப்பா. அப்ப நான் அழகு இல்லையா? நான் அழகு இல்லையா? நீ அழகத்தானே கேட்ட, அசிங்கத்தை பத்தி கேட்டியா? அசிங்கமா யார் இருந்தான்னு கேட்டா ஒன்ன சொல்லிருப்பேன். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோங்க, எங்கேயுமே பொண்ணு அமையலங்க. உங்க சைடுல இருந்து ஒரு நல்ல குணமான பொண்ணா இருந்தா சொல்லுங்க. குணமான பொண்ணு வேணுமா? ஒரு பொண்ணு இருக்கு, ஓகேயா? நல்ல குணமான பொண்ணாங்க. 100% சூப்பரா நல்ல குணமான பொண்ணு. பொண்ணு எங்கெங்க இருக்கு? பொண்ணு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்ல குணமாகி குணமான பொண்ணா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா வந்துடும். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. என்ன தலையில கட்டு போட்டிருக்க? உட்காரு. ஒண்ணும்ல கிருஷ்ணா, இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன், குழம்பு கரண்டியாலேயே மின்னல் மண்டையை உடச்சிட்டா. இல்லைண்ணா, இது அநியாயமா இருக்கு. குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கே மண்டையை உடைக்கணும். நான் சாப்பிட்ட குழம்பு இருக்கு பத்தியா, அது என் ஒய்ஃபு செஞ்சது கிடையாதான். பக்கத்து வீட்டு பவித்ரா செஞ்சு கொடுத்த குழம்பா. அதான் மண்டையை புலந்துட்டா.